வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். காலம்பரை எழுந்து வாசத்தெளிச்சு கோலமெல்லாம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் நம்ம டெய்லி பண்ணுறதுக்கு. ஸோ இதோடையே நம்மளுடைய பரபரப்பான வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக சில சமயம் வந்து சமையல் ஆரம்பிக்கிற வரைக்கும் பசி தாங்காது. அதனால் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே காஃபி வந்து குடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வந்து கொஞ்சம் பசிச்சிருச்சு. அதனால் டக்குன்னு வந்து பால் பொங்கல் வச்சு காஃபி போட்டாச்சு. கொஞ்சம் அந்த மாதிரி நமக்கு ஒரு லைட்டாக பசிக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம காஃபியோ இல்லை பாலோ, நீங்கள் நம்ம ரெகுலராக எது சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி சீக்கிரம் டயர்டாகிடும். இது வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு பெட்ரோல் என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும். ஸோ காஃபியை குடிச்சிட்டு அடுத்த வேலைகளை மழை மழைன்னு ஆரம்பிச்சிருவோம். அப்படியே நம்மளுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு மெயினாக லஞ்சை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ரசம், நார்மலான தக்காளி ரசம். அதுக்கு சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவல். இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸு ஏன் தனியாக லஞ்ச் பாக்ஸ் தான் கொண்டு போவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுக்கும்பொழுது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸ் தான் அவங்க வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் என் பொண்ணுக்கு அப்படி இருந்தால் ரொம்ப அவள் வந்து விரும்பி சாப்பிடுவாள். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி எலுமிச்சை சாதம் பிளான் பண்ணியிருக்கேன். எலுமிச்சை சாதத்தில் என்ன பெருசாக நீங்கள் வந்து சத்து இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதில் எலுமிச்சைக்கு விட்டமின் சி இருக்குது, அது சோஷியல் எப்பயும் போல தெரியும். அது கூட நான் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்குறேன். எப்படின்னா, கொஞ்சமாக ஒரே ஒரு குட்டி பீஸ் கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு, ஒரு சின்ன பீஸ் முட்டைக்கோஸு, அதை நம்ம வந்து வதக்கி அதை நார்மலாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்பொழுது அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அருமையான டிஷ்ஷாக தான் இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும். எலுமிச்சை சாதம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதனால் அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை சாதம். காலம்பரை டிஃபன் வந்து என்னென்னா, இன்றைக்கி சில சமயம் எப்போயாவது நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா, மாவு வந்து இன்பிட்வீன்லேயே தீந்துடும். இப்போ இடையில யாராவது வராங்க, இல்லை நமக்கே வந்து கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நான் காலம்பரை, மத்தியானம், ஈவினிங் எல்லா டயத்துலேயும் மாவை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டயத்தில் தீந்துருச்சு அப்படின்னா இன்பிட்வீன்லேயே நமக்கு வந்து மாவு அரைக்க வேண்டிய சூழல் வரும். அந்த மாதிரி அரைக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இட்லி, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி புதுசாக அரைச்ச மாவில் கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல பெரியவங்களுக்கான இட்லியும் நமக்கு வந்து நல்ல ஊத்தப்பம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் மாவு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு காலம்பரைக்குரிய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒயிட் ரைஸாக முதல்ல வைப்பேன். இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுனால களைஞ்சிட்டு ஆல்ரெடி இதை வந்து நல்லா ஊற வச்சாச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை டைரெக்டாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சிடலாம், காய்கறிகளை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போதுமே யூஸ் பண்ணுற காய்கறியை விட இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு காய்கறி தான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதை நறுக்கி முடிச்சிடலாம். இப்போ சாதத்தை வச்சுருவோம். ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. இந்த சைடு வந்து காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கம் ஊத்தப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார். ஏன்னா மத்தியானம் ரசம் மட்டும்தான் வைக்கிறோம் நம்ம, தக்காளி ரசம் மட்டும்தான் வைக்கிறோம். அன்றைக்கி கொஞ்சம் பருப்பை வந்து ப்ரோட்டீன் சேரணும் அப்படிங்கும்பொழுது நான் பாசிப்பருப்பை செலக்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நம்ம நினைக்கிற அளவுக்கு அது வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் உண்டு பண்ணாது. ரொம்ப நல்ல விஷயம் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இதை வந்து களைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நான் வந்து வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காவை நறுக்கிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் அதை நறுக்க ஆரம்பிச்சிருவோம். வாழைக்காவை நறுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பீஸாக போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு போட்டோம் அப்படின்னா வாழைக்காயிலே நிறைய டைப் இருக்குது. சிலது வந்து அப்படியே தானாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக
வாணலியில் போட்டு வதக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக உடஞ்சிரும். ஒரு சிலது கடைசி வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் சீவினாலும் சிலதுக்கு வந்து உங்களுக்கு நார் வந்து வர ஆரம்பிக்குது. அதை நீங்கள் இடையில வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே வாழை மரத்தோட நேச்சரை பொறுத்து, ஸோ நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாணலி வந்து ரெடியாக இருக்குது எண்ணெய் விட்டு. இது வறுவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதனால் இதில் வந்து எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வாழைக்காகலை நறுக்கிடலாம். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸில் சாதத்தை நிறுத்திடுவேன். சாதம் நிறுத்தினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பெரிய பர்னரில் இட்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, எப்பொழுதுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன் பெரியவங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ அதை நறுக்கி முடிச்சிடலாம். எண்ணெயில் கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே நான் வாழைக்காய் வந்து நறுக்கிட்டேன். நீங்கள் வந்து யாராலையும் முடியாதுங்க, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் காய்கறி நறுக்கவே முடியாது, யாராலையும் முடியாது அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிலது ஷேர் பண்ணுறாங்க. பட் அது வந்து சாத்தியம்தான். காய்கறி நறுக்கிறதெல்லாம் ஒரு வேலையே இல்லை நமக்கு. காய்கறி நறுக்கிற வீடியோவே நான் ஒன்று செப்பரேட்டாக அன்கட் வீடியோவே ஒன்று நாங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காவை சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த ஒரு இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு போடுறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை நறுக்கிடலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி தக்காளியை போட்டு நம்ம வந்து பருப்பை வேக விட்டுட்டோம் அப்படின்னா காலம்புற சைட் டிஷ் வந்து அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் இப்போ தான் ஆஃப் பண்ணாதான் அதை தூக்கி வச்சுட்டு இட்லிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காயை போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. இது இந்த அடுப்புலேயே இருக்கட்டும், எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி வரத்துக்கு. இப்போ நான் இட்லி பானை வச்சுட்டேன். கீழ்த்தட்டில் வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ 4 பேர்த்துக்கு தேவையான நெல்லிக்காய் வந்து இதை வேக வச்சுருக்கேன். மத்தியானத்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கும் போது நல்லாயிருக்கும். ஒரு நாள் நம்ம வந்து நெல்லிக்காய் சேர்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைச்சி புதுசாக வச்சுருக்க மாவு நல்லா வந்து உங்களுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றுவேன். என்னுடைய A to Z இட்லி மாவு அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது, அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இட்லியே வாக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத மாவு அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 5-6 நிமிஷத்துக்குள்ளே இட்லி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் வாத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம், எல்லா குழிலையும் ஊற்றிடலாம். மஞ்சள் பொடி மட்டும் போட்டிருக்கேன் வாழைக்காக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து உப்பு மிளகாய் பொடி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வாழைக்காவுக்கு நல்லா தாளிக்கும் போதே பெருங்காயம் நல்லா சேர்த்துருக்கேன். ஸோ பெருங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளை வந்து குறைக்கும். ஸோ நல்ல பெருங்காயமே சேர்த்துருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் பெருங்காய வாசனை விரும்புவாங்க. ஸோ இங்கே வந்து குக்கரில் நம்மளுடைய காலம்புற சைட் டிஷ்ஷான பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தாளிதம் முடிஞ்சுது. இதில் இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடுறேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குறதுக்குள்ளே தக்காளியையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டால் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும், அதையும் எடுத்துருவோம். இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து நடுவில் இருக்கக்கூடிய இட்லியை வந்து லைட்டாக குத்தி பார்த்தாச்சு, ஒட்டாமல் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ சூடாக இருக்கும் போதே நம்ம இட்லியை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். கீழே அப்படியே நம்மளுடைய நெல்லிக்காயும் பார்த்துடலாம். நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீறு வீறாக விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் வெந்தாச்சு, ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இது வந்து லைட்டாக அப்படியே நம்ம தண்ணி தெளித்து எடுக்க வேண்டியதான் இட்லியை. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சூடாக இருக்கும்போதே எடுத்தால் தான் நமக்கு வந்து எடுக்க வரும், இல்லாட்டி கண்டிப்பாக எப்பேற்பட்ட மாவாக இருந்தாலும் துணியில் ஒட்டிடும். ஸோ அப்படியே எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இட்லி வந்து கிடச்சிருச்சு. இதை அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துடலாம். காலம்புற பாசிப்பருப்பு சாம்பாருக்கான தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் 1 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்மிலேயே வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் சரி பாசிப்பருப்பு மலர வெந்துடும், நல்ல சத்தானது கூட. வாழைக்காவும் நான் இடையில வந்து உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வரமிளகாய் ரெண்டையுமே சேர்த்து வரமிளகாய் பொடி ரெண்டையுமே சேர்த்து போட்டாச்சு. வாழைக்காவுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி சிலது வந்து உங்களுக்கு கச்சல் தன்மை இருக்கும், அதாவது துவர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் புளி தண்ணி விட்டுக்கலாம். இது அப்படி இல்லை, டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதனால் நான் புளி தண்ணி விடலை. இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை ஆகிடும்.
நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா, தக்காளி ரசத்துக்கு தக்காளியை நல்லா அலம்பி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி எலுமிச்சை சாதத்துக்கு, அந்த வெஜ்ஜு எலுமிச்சை சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய காய்கறியை குட்டி குட்டியாக நறுக்க போகிறேன். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆகும். அந்த அதுக்குள்ளே எல்லாம் வந்து நம்ம வேலை செஞ்சிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே வாழைக்காவை நிறுத்தியாச்சு. நல்லா சூப்பராக தனித்தனியாக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. எலுமிச்சை சாதத்துக்கும் ரசத்துக்கும் சம காம்பினேஷன். இப்போ வந்து எலுமிச்சை சாதம் கலர்றதுக்கு சாதத்தை ஆற வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதே மாதிரி வாணலியில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு போட்டிருக்கேன். இது வந்து வெடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா அதெல்லாம் தாளிச்சுட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம காய்கறி கொஞ்சமாக, பீன்ஸு கொஞ்சமாக, கேரட்டு கொஞ்சமாக, முட்டைக்கோஸ் இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம வந்து எலுமிச்சை சாதத்தை கிளறிடலாம். இப்போ ஃபைனலாக ரசத்துக்கு வந்து ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வந்து தக்காளியோடைய அரைச்சாச்சு. ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இந்த ரசம் ரெடி ஆகிறதுக்கும் சோ சிம்பிள் ரசம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இது நாட்டு தக்காளி, அதனால் அதுக்கு வந்து புளிப்பு போகிறோம். ஸோ புளி நான் வந்து சேர்க்க போகிறதில்ல. ரசம் வந்து நான் இந்த பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அரைச்சி வச்சு அந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், இன்னமும் கொஞ்சம் சேர்க்கலாம். அது கூட வந்து உப்பு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இது பாட்டுக்கு அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நல்லா நுரைச்சி லைட்டாக கொதி வரும்பொழுது நம்ம ரசத்தை வந்து நிறுத்திக்கலாம். நல்ல புளிப்போட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். மிளகு ஜீரகமெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இங்கே எலுமிச்சை சாதத்துக்கு தாளிதம் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு நல்ல வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சப்பொடியை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாதத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம காலம்பரை சைட் டிஷ்ஷுக்கு வந்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அது வந்து தானே ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு வெந்தாச்சு. இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் நமக்கு சாம்பார் வந்து கிடச்சிரும். சாம்பார் கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கேயும் காய்கறி எல்லாம் வெந்து உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. சாதத்தை விட்டு கலரிடலாம். கடைசியாக இறக்கினதுக்கப்புறமா கீழே வச்சு நம்ம எலுமிச்சத்தை பூஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் நம்மளுடைய ஒயிட் ரைஸ் தான். அடிஷ்னலாக எதுவும் ஸ்பெஷலாக, அதாவது இன்றைக்கி நார்மலாக குக்கரில் வச்செல்லாம் கலரில், நம்மளுடைய எல்லாருக்கும் விரும்பி பிடிக்கக்கூடிய எலுமிச்சை சாதத்தை தான் கொஞ்சம் வித்தியாசமாக காய்கறி போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து கலரிடுவோம். எல்லா பக்கமும் காய்கறியும் படணும், அந்த எண்ணெயும் சேரணும், உப்பு எல்லாமே சேரணும். அந்த மாதிரி அப்படியே வச்சு கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் கலரலாம். ஸோ இப்போ இதை வந்து கடைசியாக நம்ம எலுமிச்சத்தை புரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ இறக்கி வச்சிடுறேன். அதே மாதிரி ரசம் பார்த்தீங்கன்னா நுரை நல்லா கட்டிகிட்ருக்கு. மேலே பார்த்தீங்கனாலும் தெரியும், சைட்லேயும் தெரியும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அதை கொதிக்க வச்சு நிறுத்தி தாளிச்சிடுவோம். இதே அடுப்பில் பெரிய பர்னரில் இப்போ நான் தோசைக்கல்லையும் போட்டுருவேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி இருக்குது உங்களுக்கு, ஏன் நீங்கள் தோசை பார்க்கணும், அடிஷ்னல் வேலை தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, இட்லி வந்து மாமியாருக்கு காலம்பரை, அதிலேயே நாங்கள் ஒரு இட்லியும் சாப்பிடுவோம். புது மாவு இருக்கும்பொழுது ஊத்தப்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, நல்ல கல் சூடாக இருந்தது அப்படின்னா ஊத்தப்பம் அப்படியே எடுத்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஸோ இப்போ அடிஷ்னலாக இட்லியும் இருக்கிறதுனால ஊத்தப்பம் வந்து ஒன்று ஒன்று இருந்தாலே நம்ம காலம்பரை ஹெவியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. முழுசாக ஊத்தப்பம் வந்து காலம்பரை டிஃபனாக நான் ப்ரிஃபர் பண்ணல, நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இட்லியும் ஊத்தப்பமும் மட்டும்தான். ஸோ அதனால் ஊத்தப்பம் ஒருத்தருக்கு ஒன்று, பாக்கி இட்லி, அந்த கணக்கு தான் நான் ஊற்றுறேன். அத்தைக்கு இட்லி மட்டும்தான், அவங்க காலம்பரை ஊத்தப்பம்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டோன்னே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இடையில நம்ம வந்து அடுத்த ஒர்க்கை பார்த்துக்கலாம். அடுத்த ஒர்க்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, ரசத்துக்கு தாளிக்க வேண்டியது அவ்வளோதான். பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து கடுகு போட்டிருக்கேன். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா, மிளகு வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா
அவ்வளோதான். நார்மலாக கொஞ்சம் பெருங்காயம், அதோட நம்மளுடைய ரசத்தோட வேலை முடிஞ்சிடும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். புது மாவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊத்தப்பத்துக்கு லைட்டாக அப்படியே வந்து எடுத்து திருப்பி போட்டுடலாம். நல்லா சுட சுட இருக்கும், டக்குன்னு சாப்பிட்றலாம். இதே மாதிரி அடுத்த ரெண்டே ரெண்டு ஊத்தப்பம். எத்தனை நேரம் ஆக போதும்? ஒரு 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவல், காலம்பர சைட் டிஷ்ஷான பாசிப்பருப்பு சாம்பார், மத்தியானத்துக்கான தக்காளி ரசம், லஞ்ச் பாக்ஸுக்கான எலுமிச்ச சாதம், ஒயிட் ரைஸ், இட்லி கம் ஊத்தப்பம். ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஆகக்கூடிய நேரம் ரொம்பவே குறைவானது தான். 1.5 to 1.5 மணி நேரம் தான் செலவழியும் அதுக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஆர்டரில் ட்ரை பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அப்படி இல்லாமல் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட்டும் ஆகும், டென்ஷனும் ஆகும். ஸோ இந்த அவ்வளவு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.